ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிபி என்னன்னு தெரியுங்களா? சுண்டல் குழம்பு. சுண்டல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். பூண்டு, சோம்பு, தக்காளி, பட்டை கிராம் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மசால், கொஞ்சம் தேவைக்கான அளவு தேங்காய் எல்லாமே எடுத்திருக்கேன். பட்டை கிராமு தேவையான அளவு எடுத்துக்கலாம். தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், சின்ன பழமாக ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தக்காளி நீங்கள் போடுவீங்களோ போட்டுக்கோங்க. நான் குழம்புக்கு ஒன்று போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு சோம்பும் பட்டை கிராமும் போடுங்க. சோம்பு பொரிஞ்சவுடனே பட்டை கிராமும் போடுங்க. அதை போட்டு நல்லா இதானோடனே வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வணக்கினோடனே தக்காளி போடலாம். வெங்காயம் நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு, நான் வந்து மூணு பேர்த்துக்கு செய்கிறனால இவ்வளோதான் போட்டிருக்கேன். பூண்டு போடுங்க. உங்களுக்கு இஞ்சி வேணும்னா இஞ்சி நீங்கள் சேர்த்திக்கலாம். இஞ்சி தேவைப்படணும் அப்படின்னா இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சி போட்டால் இன்னி இதோட சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கணும். நான் வரமிளகா போடல, ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவோம். அதனால் நான் மசாலில் எனக்கு போதுமான காரம்னு சொல்லி இது பண்ணிட்டோம். வீட்டில் அரைச்ச மசால் தான் அது. நல்லா வணக்கிட்டு தக்காளி போட்டுடணும். தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு ஸ்டேஜ் கரெக்டாக இதாகிடுச்சு. இப்போ நம்ம மசால் போட்டுடலாம். மசால் வந்து நான் 2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுக்கலாம். நான் இங்கே காரம் கம்மியாக நாங்கள் இங்கே சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாருமே வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் பத்தாததுனால நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா வணக்கி ஆஃப் நீரணும். ஆஃப் நீட்டு தேங்காய் போட்டுடணும். தேங்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. நான் அரைமுடி தேங்காய் தான் போட்டிருக்கேன், சின்னதாக போட்டு நல்லா கலக்கி ஆஃப் பண்ணி மிக்சி ஜாரில் கொட்டி ஆறினோன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் சுண்டல் வேக வச்சுருக்கேன். சுண்டல் விசில் அடங்கிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுண்டல் வெந்துருச்சு. கத்திரிக்காய் அறுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கும் கூட போடலாம், நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். வெறும் சுண்டல் மட்டும் வைக்கிறதோட கத்திரிக்காயோடு போட்டுடலாம். நான் உருளைக்கிழங்கு போடல இன்றைக்கி, இன்றைக்கி கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா அரைச்சிட்டேன். இப்போ நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடுகு கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா தூக்கி கீழே அந்த இதில் ஊற்றிடலாம். குழம்பு பாத்திரத்தில் வணக்கிடலாம். இப்போ அந்த மிக்சியில் இருக்கிற கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம். இனி தண்ணி தேவைப்படும். இப்போ ஊற்றியாச்சு. இனி கொஞ்சம் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுண்டலும் கத்திரிக்காயும் போட்டுடலாம். கல் உப்பு,
கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைக்கான அளவு. இப்போ சுண்டலை தூக்கி போடலாம். இப்போ சுண்டல் போட்டு நல்லா கலரி விட்டுறணும். நல்லா கலரி விட்டோன்னே இது கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா கடை விட்டுறணும். தண்ணி கொஞ்சம் பத்தாததுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு கெட்டியானோடனே நல்லா கறி குழம்பு கலரில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்து இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். இன்னி நல்லா கெட்டியானோன்னே கொத்தமல்லி இலையை தூக்கி போட்டு சேவ் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றினா சுண்டல் குழம்பு ரெடி. இது ஆப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும்.